அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் அல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பந்தம் சந்தோஷமும் கிடைக்க நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 தமிழ் மாதமான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ சோபகிரத ஆண்டு தமிழ் வருடம் ஆனி மாதம் 1 16 6 2023 வெள்ளிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. இந்த ஆனி மாத தொடக்கத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு ராகு, ரிஷபத்தில் சந்திரன் புதன், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் சுக்கிரன் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. நடன கலையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்புவர்கள், நாடகம் மற்றும் கலைத்துறையில் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புவர்கள் நடராஜ பெருமான் வழிபாட்டை முறையாக மேற்கொள்ள வேண்டும். சிவாலயங்களில் சிவகாமி அம்மன் உடனான நடராஜ பெருமான் சிவன் சன்னதிக்கு அருகிலேயே இருப்பார். முயலகனை வதம் செய்த கோலத்தோடு கால் தூக்கி ஆடும் அந்த இனிய காட்சியை நாம் கண்டு மகிழ வேண்டும். மிதுனத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் ஆனி மாதத்தில் இந்த விழா நடைபெறுகின்றது. மிதுனம் நவகிரகங்களின் புதனுக்கு சொந்த வீடாகும். புதன் கல்விக்குரியவராக கிரகமாக கருதப்படுகின்றது. எனவே கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற மாணவ செல்வங்கள் இம்மாதத்தில் நடைபெறும் இது போன்ற விழாக்களில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டால் நடிப்பில் மட்டுமின்றி படிப்பிலும் முதன்மை பெற வழி பிறக்கும். ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதே என்பது பழமொழி. ஆணி மாதத்தில் அடி போடுவதும் பங்குனி மாதத்தில் குடியேறுவதும் யோசித்து செய்ய வேண்டிய செயலாகும். மூத்த பிள்ளையாக இல்லாமல் இரண்டாவது பிள்ளையாக இருந்தால் ஆணி மாதத்தில் திருமணம் செய்யலாம். திருமணம் செய்தவர்களை தனி குடத்தினம் வைப்பதற்கோ புது வீடு பால் காய்ச்சுவதற்கோ ஆணி மாதம் உகந்ததல்ல. ஆனால் கட்டிய வீட்டில் சுவர் எழுப்புவதற்கோ கால் பதிப்பதற்கோ எந்த குறையும் இல்லை. எனவேதான் ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதே என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆணி 3 மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். ஆணி 12 கும்பராசியில் சனி வக்கரமடைகிறார். ஆணி 17 சிம்ம ராசியில் செவ்வாய் செல்கிறார். ஆணி 18 சிம்ம ராசியில் சுக்கரன் பெயர்கிறார். ஆணி 19 கடக ராசியில் புதன் செல்கிறார். ஆணி 1 முதல் 17 வரை கடகத்தில் உள்ள செவ்வாயின் பார்வை கும்பத்தில் உள்ள சனியின் மீது பதிகின்றது. அதன் பிறகு சிம்மத்திற்கு செவ்வாய் வந்தாலும் சப்தம பார்வையாக சனியை பார்த்தாலும் மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அனைத்து விசேஷங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிற போகிற கிரகங்கள் 11 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு ராகு கூட்டணியும், 9 இடத்தில் அதிசாரமாக நிற்கின்ற சனியும் ராசிநாதனான புதனும்தான். ஆக மாதம் முழுதும் அதிரடியாக ஒவ்வொரு விஷயத்திலும் புகுந்து கலக்கலாம். எதை பற்றியும் கலங்காமல் வெற்றியை நோக்கி மட்டுமே பயணிக்கலாம். குடும்ப நிலைமை சர்வசாதாரணமாக உயர்ந்து கொண்டிருக்கும். தேவை அத்தியாவசிய ரீதியாக பற்றாக்குறை ஏற்படாது. ஆரோக்கிய கெடுபிடிகள் விலகிவிடும். பொருளாதார ரீதியான சங்கடங்களுக்கு முடிவு உண்டாகும். எதிர்பார்த்திருக்கிற விஷயங்கள் நல்லபடியாக பூர்த்தியாகும். அரசு சார்ந்த அனுகூல லாபங்களும் ஏற்படும். வாழ்க்கை துணையின் இல்லத்தரசிகள் இல்லத்தாரர் மூலம் முதல் வாரத்திலேயே ஒரு நன்மை ஏற்படும். அதனை வைத்து பெரும்பாலான கஷ்டங்களிலிருந்து வெளிவரலாம். சகோதர சகோதரிகளுக்கு வைத்திய செலவுகள், ஆரோக்கிய சம்பந்தமான கவலைகள் ஏற்படலாம். அதனையும் 2 கடந்த பிறகு சமாளித்து விடலாம். உத்தியோகம், பணி, பதவிகள் எதிர்பார்க்கிற மாற்றங்கள் கிடைக்கும். தொழிலில் வியாபார நிர்வாக விஷயங்களில் மாற்றங்களை கொண்டு வரலாம். 3 உபரி லாபமும் கமிஷன் ஆதாய வரவுகளும் ஏற்படும். பங்கு பங்காளிகளிடம் ஏற்பட்டிருக்கிற விரோதம், சொத்து பிரச்சனை, பங்கு பாக கோளாறு விலகிவிடும். அயலார் அயல் தேச ஏற்பாடுகள் சாதகமான நிலைமைதான். ஷேர் மார்க்கெட் மற்ற பிற கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இறங்கியுள்ளோருக்கு யோகமான மாதம். குறிப்பாக புனர்பூசம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உயர்வுகளை சந்திப்பர். திருமண சுபகாரிய ஏற்பாடுகள் நிறைவேறும். இம்மாதம் 2, 6, 8, 14, 16, 23, 25 நாட்கள் பொன்பொருள் சேர்க்கைகளும் ஆன்மீக பயணமும் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் நிறைவேற்றமும் உண்டாகும். நன்றி.
மேலும் ஆணி மாதம் 3ஆம் தேதி உங்கள் ராசியான மிதுனத்திற்கு புதன் வருகிறார். ராசிநாதன் ராசியில் சஞ்சரிப்பது யோகமான நேரம்தான். பொருளாதாரத்தில் ஓரளவு நிறைவு ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். புத ஆதித்ய யோகம் செயல்படுவதால் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கடல் தாண்டி செல்லும் யோகம் வாய்க்கலாம். வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். மேலும் ஆணி 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அப்பொழுது குருவின் பார்வை செவ்வாய் மீது பதிகிறது. எனவே குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. இதனால் கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். அதே நேரத்தில் குருவின் பார்வை பதிந்த செவ்வாயின் பார்வை சனி மீது விழுவதால் பெற்றோருடன் இணக்கமான சூழல் ஏற்படும். சொத்து பங்கீடுகள் சுலபமாக முடியும். சவாலான காரியங்களை கூட சாதாரணமாக முடித்து காட்டி பாராட்டுகளை பெறுவீர்கள். வெளியூர் பயணங்கள் நன்மை தரும். மேலும் ஆணி 18ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். உங்கள் ராசிக்கு பஞ்சம விராதிபதியான சுக்கிரன் சிம்மத்திற்கு செல்வது யோகம்தான். இருப்பினும் உடன் பிறப்புகளின் வழியில் ஒரு சில பிரச்சனைகளும் விரயங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளின் கல்யாண சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். வெளிநாட்டு வாணிபம் லாபம் தரும். உத்தியோகஸ்தர்கள் சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து பணிபுரியும் அழைப்புகள் வரலாம். தொழில் கூட்டாளிகளின் கருத்து வேறுபாடுகள் அகலும். நிதி நிறுவனங்களில் ஏற்பட்ட பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும். மேலும் ஆணி 19ஆம் தேதி கடகராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் தன தானத்திற்கு செல்வது யோகம்தான். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. நினைத்தது நினைவேறும். வருமான பற்றாக்குறை அகலும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள். ஆடம்பர செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ப வருமானம் வந்து சேரும். இல்லம் கட்டி குடியேறுவது அல்லது கட்டிய வீட்டை பராமரிப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். அதிகார வர்க்கத்தின் ஆதரவு கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி உண்டு. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய முதலீடுகளை செய்து விருத்தியடைய முன் வருவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் கெடுபடிகளை சமாளித்து முன்னேற்றம் காண்பார்கள். கலைஞர்களுக்கு நிதி உதவி கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கட்டுப்பாட்டுடன் கூடிய கல்வியில் நாட்டம் செல்லும். பெண்களுக்கு உடல் நலன்களில் அக்கறை தேவை. கட்டுக்கடங்காத செலவுகளால் கவலைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிற்குள் அனுசரித்து செல்வது நல்லது. மேலும் உங்கள் ராசிக்கு 8-9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். கும்பராசியில் பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி பகவான் ஆணி மாதம் 12ஆம் தேதி வக்ரம் பெறுகிறார். கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியை பார்ப்பதால் தொழிலில் குறுக்கீடுகள் அதிகரிக்கும். நல்ல சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. மாத தொடக்கத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றுள்ளதால் உடல்நல குறைபாடுகளும் ரண சிகிச்சைகளும் ஏற்படலாம். பொது நலத்தில் இருப்பவர்கள் வீண் பலிக்கு ஆளாக நேரிடும். எதை எதிர்கொள்ளும் ஆற்றல் துணிச்சல் இருந்தாலும் மனபயம் அதிகரிக்கும். அங்கார வழிபாடு அவசியம் தேவை. மிதுன ராசி மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இனிமேல்தான் புதிய நாட்டம் உருவாகும். முதலிடத்தை பிடித்துவிட வேண்டும் என்ற உத்வேகம் அதிகரிக்கும். அதற்கான சாதகமும் பொருளாதாரமும் ஒத்துழைப்பும் குடும்பத்தாரால் கிடைக்கும். விவசாயிகள் இதுவரை அடைந்த நஷ்டத்திலிருந்து இழப்புகளிலிருந்தும் மீளப்போகிறார்கள். திடீர் அரசாங்க சகாயங்களை அடையப் போகிறார்கள். சகோதரர்களுக்குள் நீடிக்கின்ற நிலபுலன் பங்கு பாக விஷயங்கள் சாதகமாக முடிவுக்கு வரும். கலைஞர்களுக்கு பெரிய மாற்றங்களும் ஆச்சரியப்படுகின்ற முன் தொகையும் கிடைக்கியிருக்கிறது. அயல்மொழி தயாரிப்புகளை கையில் எடுக்கலாம். புதிய நுணுக்க கலைஞர்களுக்கும் கிடைப்பார்கள். பெரிய பட்ஜெட் விஷயங்கள் தானாக கைகூடும். அரசியல்வாதிகளுக்கு பல வருடமாக எதிர்பார்த்திருக்கிற உங்களுக்கான பதவி இந்த ஆணி மாதத்தில் வாய்க்கப் போகிறது. ஆதாயகரமான ஆலோசனைகளை வழங்கப் போகிறார்கள். சுபமான ஏற்றமான உயர்வுகளை மிக எளிதாக கொடுத்து அடுத்து வருகின்ற 2024 பிப்ரவரி மாத 13ஆம் தேதி முடிவிற்குள் ஒரு புது மனிதராக வசதி படைத்தவராக நீங்கள் வளம் வரப் போகிறீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி.